ஐயாமு தஷ்ரீக் இவருடைய நேரம் என்ன? ஐயாமுத்த ஷரீக் என்பது நம்ம குர்பானை கொடுக்கறதுக்கு ஈதுடைய நாளுக்கு முதல் நாள், ஈதுடைய நாளுக்கு முதல் நாள் காலை ஃபஜ்ருலிருந்து ஆரம்பித்து ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலையும் தக்பீர் சொல்கிறோம் இல்லைங்களா. அல்லாஹூ அக்பர், அல்லாஹூ அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹூ அக்பர், அல்லாஹூ அக்பர் வலில்லாஹில் ஹம்து. இந்த முதல் நாளிலிருந்து 23 வக்து நான் வச்சுக்கோங்க. அப்போ அரஃபாவுடைய நாள், அதாவது அரஃபாவுடைய நாள், ஈதுடைய நாள், ஈதுக்கு அடுத்த நாள், மூணாவது நாள், நாலாவது நாள் அசர் தொழுகை வரை இந்த 5 நாட்கள். இதுக்கு வந்து 23 வக்துக்கு ஐயாமு தஷ்ரீக் என்று பெயர். அந்த நாட்களில் நம்ம எந்த அளவுக்கு அல்லாஹ்வை ஜிக்ர் செய்ய முடியுமோ, எந்த அளவுக்கு இபாதத்துகளை கூட்டிக்கொள்ளும், இபாதத்துனா குறிப்பாக தக்பீர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். ஹதீஸில் வருது, ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, ஹஸ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, அவங்கெல்லாம் இந்த துல்ஹஜ் ஆரம்பத்திலேயே ஆரம்பிச்சுட்டா ஐயாமு தஷ்ரீக்லாம் கடத்தருக்கு போயிடுவாங்க. கடத்தருக்கு போயிட்டு அங்கே போயிட்டு அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அங்கே இருக்கவங்கெல்லாம் சேர்ந்து தக்பீர் சொல்லுவாங்க. நீங்கள் சொல்லுங்களேன், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹா இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்து என்று தக்பீரை சொல்லுவது இந்த மாதத்தில் தனி இபாதத். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த மாதம் வந்து விட்டால் ஃபஅக்ஸிரு ஃபீஹின் அத்தஸ்பீஹ வத்தக்பீர வத்தஹலீல என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். எனவே இந்த தக்பீரையும் நாம் அதிகம் அதிகம் சொல்ல வேண்டும். அதுதான் ஐயாமுத்த ஷரீக்குடைய நாட்கள். அல்ஹம்துலில்லாஹ்.